ஃபுட் பார்ட்னர் மெட்ராஸ் பிரியாணி தெற்கு மூணாம் வீதி நூறு பள்ளிவாசல் அருகில் புதுக்கோட்டை. மா தலைய வலிக்குதுமா, டீ போட்டு கொடுமா. ஏண்டா எருமா, எந்திரிச்சதே 12 மணி, உனக்கு டீ கேக்குதா? சரி பசிக்குது, தோசையாச்சும் சுட்டு கொடு. ஒரு மாசமா சும்மா தானே இருக்க. போன லாக்டவுன் நான் சமைச்சு கொடுத்தேன்னா இந்த லாக்டவுன் நீ சமைச்சே சாப்பிடு. என்ன இவாட்டுக்கு நம்ம கிட்ட வேலையை கொடுத்துட்டு போய் ஜாலியா உட்காந்துருச்சு. சத்திய சோதனை. ஏன் என்ன சமைக்க தெரியாது நினைக்கிறியா? தோசையிலேயே 50 வெரைட்டி பண்ணுவோம். வெட்டி பேச்சு பேசாம போய் சமைச்சு சாப்பிட்டு பாருடா. டேய் இவ எப்ப பார்த்தாலும் இதை தான் சொல்லிட்டு இருக்கா. போடா நீவே சமையடா பார்த்துப்போம். ஹை அப்பாவே சொல்லிட்டாரு. சமைக்க போறா போல தெரியலையே. நம்ம பேரை காப்பாத்துவானா? ஏண்டா சமைக்க தானே போற, சண்டைக்கு போற மாதிரி போற. மா நாங்க எப்படி போறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம். அவசரப்பட்டு வந்துட்டோம். தோசைக்கல்ல முதல்ல எண்ணெய் ஊத்துறதா தண்ணி ஊத்துறதா? ரெண்டுக்கும் பொதுவா ஊத்துவோம். என்னடா அங்க சத்தம்? சும்மா சமைச்சு பார்த்தேன். ஒரு வகையில் தோசை ஊற்றியாச்சு. ஆ பிரீத்தி, ஹலோ பிரீத்தி. ஆ நான் தான் உன்னை லாக்டவுனில் மிஸ் பண்ணேன். ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தூங்கலை, ஏன் ஒழுங்காக பாத்ரூம் கூட போகலை. ஒரு நிமிஷம், என்ன கருகிடுச்சு? கருகிடுச்சு. நல்ல வேலை யாரும் பார்க்கலை. பார்த்துட்டாங்க. நீ கண்ணாடி போட்டு போவிலே தெரியும்டா. இது மாதிரி ஏதாவது ஏடா கூட பண்ணுவேன். உங்கள் பிள்ளை தானே, உங்களை மாதிரி தான் இருப்பான். நம்ம பிள்ளைன்றதை நிர்வகிச்சிட்டான். இங்கே சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்கு, நான் வெளில வந்து பேசுகிறேன். இனிமேட்டு கிச்சன் சைடே வரக்கூடாதுரியா எப்பா? குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி தோசை சுட சொல்ற ஓலகம். டே ஊர்லேருந்து சொந்தக்காரங்கன்னா வராங்கடா. சொந்தக்காரங்களா? இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. லாக்டவுன் அதுமா ஓச்சில திங்கிறதுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு சேர்த்து தோசை சுடுடா. அவங்களுக்குமா? டேய் உங்க அத்தை பொண்ணு வேற வராடா. அத்தை பொண்ணா? சொந்தக்காரங்களும் ரொம்ப நல்லவங்கம்மா. நீங்க வேற அவளை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணுமே. ஐடியா, ஹார்ட் ஷேப்ல தோசையை கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஐயோ பார்த்து வர மாட்டேங்குது. அம்பு வருவோம். ஹார்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹார்ட்டை கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. பையன் எத்தனை படிக்கிறான்? பையன் 7வது படிக்கிறானே. டேய் என்னடா பண்ணுற? அத்தை வந்திருக்கு, அத்தை பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் தோசை எடுத்துனடா. ஐயோ வெக்கமாக இருக்கே. என்ன பண்ணுறான் அவன்? தோசை சுடுறானா? சட்டையிலே முறுக்கு புழிஞ்சிட்ருக்கான். அத்தே அத்தே சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. உங்கள் பொண்ணு எங்கே? இப்பவுமே மே பார்வை பார்க்காதீங்க, கீழ் பார்வையும் பாருங்க. கீழ் பார்வையா? மாமா சின்ன பொண்ணா இருக்குது, பெரிய பொண்ணுன்னு சொன்னாங்க. மாமாவா? பெரிய தனமா ரெண்டு பேரும் நீ மாவை வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஒரு ரூபாய் குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தாலும் எப்படி சொல்லியிருக்கோம். பரவாயில்ல, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துருப்போம். ஐயோ சேஃபா போய் தலையிலே லேண்டிங் ஆயிடுச்சு. அப்பா நான் உனக்கு வேற தோசை சுட்டு தரேன்ப்பா. பா கிரிக்கெட் பார்ப்போம்ப்பா. என்னப்பா அதை பார்த்துட்டு இருக்கீங்க?
இப்போதைக்கு டிவி நியூஸ் தான் முக்கியம். ஏங்க செம்பருத்தி நாடகம் வைங்க. செம்பருத்தி நாடகம் தான் சோறு போட போதா? இப்போ நியூஸ் பார்த்தா தான் பொழப்பு போக முடியும். கிரிக்கெட் பார்ப்போம் பாரு, என்னப்ப மொக்கையா போட்டதே தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பாரு, ரெண்டு பேரும் அடி வாங்க போறீங்க பாரு. இந்தாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுல அடிச்சு காட்டு. இந்தாங்கப்பா நீங்களே நியூஸ் பாருங்க, நான் வெளில விளையாட போறேன். இந்தாங்க எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஏண்டா இவன் டிவியை காலி பண்ணிட்டான், இவன் மாங்காவை காலி பண்ணிட்டு போயிட்டாளே. மா துணி அழுக்கில் கிடக்குது, தோச்சு போட்டாதான் மா? நீயே தோட நாயே. வர வர வீட்டில் எடுத்துக்கிட்டு உனக்கு கொழுப்பு அதிகமாகி போச்சு. இல்லைம்மா துணியில் அழுக்கு அதிகமாகிடுச்சுன்னு. ஐயோ என்ன செம்பு கொண்டு எறிகிறாங்க, கோவப்பட்டா சோத்துல விச துவைச்சிருவாங்க போல இருக்கு. ஹே இது சிலுக்கு சட்டை, இது அழுக்கு சட்டை, இது துவைச்ச சட்டை, இது அயன் பண்ண சட்டை. இந்த விளக்கம் அது கட்ட துணியை கூட தைக்கிட மாட்டாங்க. லாக்டவுன் வந்ததுலேருந்து உயிரை வாங்குறாங்க. நம்ம துணியை நம்ம தான் துவைக்கணும், நம்ம துணியை நம்ம தான் துவைக்கணும். இன்னைக்கு துவைக்கிற துவையில மொத்த அழுக்கும் போயிடணும். துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருக்கும். என்ன பேண்டா போயிருச்சா? ஐயோ ஒரு பேண்டு அதுவும் போச்சா? இப்போ நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? எனக்கு தெரியும், வீட்டு வேலைக்கார மாதிரி தானே இருக்கேன். இந்த லாக்டவுன் வந்ததுலேருந்து நல்லா படிக்கிறேனா இல்லையோ, நல்லா துணி துவைக்க கற்றுக்கிட்ட. உனக்கு இருக்குமா ஒரு நாளைக்கு? உனக்கு இருக்கு. அக்டோபர் ஸ்டூடண்ட்ஸ் அட்டன்ஸ் போடுங்க. 23% மேம், 24% மேம், அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க மேம். என்னோட பொசிஷன் ஃபோன் நம்பர் கிட்ட ஃப்ளோவில் கேட்டுருணும்டா. அப்போ உங்கள் தங்கச்சி நம்பர் அப்படியே அனுப்பி கொடுங்க மேம். டேய் அவன் தங்கச்சி கேவலமாக இருக்கும். போங்கடா பொறுக்கி பசங்களா. ஐயா அப்போ வேணாம் நான் வரேன்.